ஹலோ பியூவர்ஸ் ஸோ தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்கில் பார்த்தீங்கன்னா ரவுண்ட் டூ வந்து இன்றைக்கி கூட முடிய போதும் மேனேஜ்மெண்ட் கவுன்சிலிங்கு பார்த்தீங்கன்னா என்ஆர்ஐ லேப்ஸ் டூ அண்ட் மைனாரிட்டி சீட்ஸ் மட்டும்தான் அவைலபிளாக இருக்குது ஸோ இது போக வந்து மீன் டைம் பார்த்திங்கன்னா அதர் ஸ்டேட்டில் என்ன அப்டேட் பார்த்திங்கன்னா ஆந்திரப்பிரதேஷில் வந்து ஸ்டே வேகன்சிக்கான மெரிட் லிஸ்ட் வந்து கொடுத்துருந்துருக்காங்க இது வந்து ஆந்திரா கவர்மெண்ட்டுக்கு டேரெக்டாக அப்ளை பண்ணுவாங்க சில பேர் காலேஜஸில் போய் அப்ளை பண்ணியிருந்துருப்பாங்க அந்த லிஸ்ட்டு வந்து கம்பைன் பண்ணி பத்தொம்போதாம் தேதி செவ்வாய்க்கிழமை வந்து ரிலீஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் சைட்லேருந்து அந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு ஸோ மொத்தம் வந்து நானூறுக்கு மேற்பட்ட நானூறு பீப்பிள் நானூற்றி ஒரு பேர் வந்து அப்ளை பண்ணியிருக்காங்க ஸ்டே பேசி ரவுண்டுக்கு டிஸ்ட்ரிபியூஷன் பார்த்திங்கன்னா வந்து நானூறுக்கு மேலே நானூறுக்கு மேலே மொத்தம் எண்பது பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க நானூறு மார்க்குக்கு மேலே மிச்ச மார்க்குக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மார்க்குக்கும் ஒரு நூறு நூறு பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க இன்னும் முந்நூறு நானூறுலேருந்து முந்நூறு கிலோ ஒரு நூறு பேர் இருக்காங்க முந்நூறுலேருந்து இரநூறு கிலோ ஒரு நூறு பேர் இரநூறு கீழே வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு எண்பது பேர் அந்த மாதிரி இருக்கிறாங்க ஸோ மொத்தமாக நானூற்றி ஒரு பேர் அப்ளை பண்ணியிருந்திருக்காங்க இது என்ன ப்ரொசீஜர் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இன்னொரு வீடியோவில் என்னென்ன காலேஜில் எவ்வளோ சீட்ஸ் வேக்கண்ட் இருக்குங்கிறத நான் நான் போ இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் இல்லை எண்ட் ஆஃப் த வீடியோ டிஸ்கஸ் பண்ணால் எந்த காலேஜ் எவ்வளோ சீட்ஸ் இருக்குன்னு ஸோ உங்களுக்கு எந்த காலேஜ் இன்ட்ரஸ்டடோ அந்த காலேஜுக்கு நீங்கள் நேரில் போகிறீங்க வித் ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸோட அந்த ரிஜிஸ்டர் பண்ணிவிங்கன்னா அந்த ரிஜிஸ்ட்ரேஷன்ஸ்லேயே எடுத்துகிட்டு போகிறீங்க பண்ணிவிட்டு டெ காலேஜில் வந்து டேரெக்டாக டிஸ்கஸ் பண்ணுறீங்க எவ்வளோ ஃபீஸ் என்ன ஏதோ டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் பேசுறீங்க உங்களுக்கு ஓகேங்கிற பட்ஜெட்டில் வந்து ஸ்பாட்டில் ஃபீஸ் பே பண்ணிவிட்டு டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணிட்டு நீங்கள் அட்மிஷன்ஸ் கன்ஃபார்ம் பண்ண வேண்டியதான் ஸோ இதான் வந்து ப்ரொசீஜர் ஃபார் ஸ்டே வேக்கன்சி ஓகே ஸோ ஃபார் இதில் உங்களுக்கு எதாவது ஸ்டே வேகன்சி பற்றி ஏதாவது டவுட்ஸ் ஏதாவது கிளாரிஃபிகேஷன்ஸாக நமக்கு கமெண்ட்ஸில் போடுங்கள் இல்லை வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ஃபார் மோர் அப்டேட்ஸ் நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணுங்கள் நன்றி வணக்கம்